உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாயாவதி இந்த தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி இருந்தவரை இந்த தேர்தலில் நேரடியாக முதல்வர் யோகி விர்சஸ் அகிலேஷ் அப்படின்னு தான் இருந்து வந்தது. ஆனா இன்னைக்கு காலையில இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் உத்தரப்பிரதேச காங்கிரஸின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற நிருபர்களோட கேள்விக்கு என்ன தவிர வேற யாரும் தெரியறாங்களா அப்படின்னு கேட்டாங்க பிரியங்கா. மறுபடியும் நிருபர்கள் விடாம கேட்டதுக்கு எனது முகம் தெரிகிறது அல்லவா அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாங்க பிரியங்கா. யூபி காங்கிரஸின் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி அறிவிக்காத நிலையில பிரியங்காவின் இந்த பதிலால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மீண்டும் கோரக்பூர் தொகுதியில போட்டியிட போறதாக கட்சியின் தலைமை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அவரு. இது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. அகிலேஷ் இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்லை அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தாலும் பிஜேபியில இருந்து 4 அமைச்சர்கள் உட்பட 9 பேர் அவருடைய கட்சிக்கு வந்ததால இந்த தேர்தல்ல அவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கருகால் தொகுதியின் மக்களை கேட்டு முடிவு செய்ய போறதாக அறிவிச்சிருந்தாரு. அதன்படி நேத்துதான் கருகால் தொகுதியில போட்டியிட போவதாக அறிவிச்சிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரியங்கா காந்தி முழு வீச்சில தேர்தல் பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. சோனியா காந்தி உடல்நல குறைவால பிரச்சாரம் செய்ய முடியாம ஓய்வெடுத்துட்டு வர நிலையில ராகுல் காந்தி தேர்தல்ல கவனம் செலுத்துறது இல்ல. அதனால பிரியங்கா காந்தி வேட்பாளர் தேர்வு தேர்தலுக்கான வியூகம்னு முழு வீச்சுல இயங்கிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் 40% தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு என் முகம் தெரியவில்லையா அப்படின்னு பதிலளிச்சாங்க. இது மூலமா தான் தான் காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரியங்கா சூசகமா தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல்வர் யோகி விர்சஸ் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அப்படின்னு இருந்த யூபி தேர்தல் களம் இப்போ யோகி விர்சஸ் அகிலேஷ் விர்சஸ் பிரியங்கா காந்தி அப்படின்னு மும்முனை போட்டியாக மாறியிருக்கு. முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியை தக்க வைப்பாரா இல்ல அனைத்து கட்சிகள்ல இருந்தும் ஆட்களை அள்ற அகிலேஷின் வியூகம் வெற்றி பெறுமா இல்ல பெண் வாக்காளர்களை குறிவைக்கிற பிரியங்காவின் வியூகம் எடுபடுமா அப்படிங்கறது யூபி மக்களின் கையில தான் இருக்கு.